இப்ப பார்க்க போறது எக்ஸை 3.12. இப்ப போன எக்ஸைஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் தி அஞ்சு சம் இருக்கு. ஸ்கொயர் ரூட்னா நம்ம இங்கே இப்படியே ஸ்கொயர் ரூட் போடுறோம். நமக்கு இங்க இடம் இல்லாதனால டோட்டலா எல்லா சமுக்குமே இதுவே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு. We are going to find the square root of the given problem. இப்போ 196க்கு what do you write? 13 square. நான் 13 × 13 = 196. Then a power 6. Yeah, a power 6 அப்படிங்கிறது a cube 4 square னு எழுதலாம். b power 8 b power 4 4 square. c power 10 c power 5 4 square. நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனால எல்லாமே மேல 2 2 2 வர மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த ரூட் 2 இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏன் அப்படின்னா ரூட் அப்படின்னாவே என்ன இருக்கும், இந்த பவர் வந்து நமக்கு ஹாஃப் அப்படின்னு வரும். அப்ப அந்த 2-ஐயும் இந்த ஹாஃபும் கேன்சல் பண்ணா இந்த ரூட் ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ அடுத்ததை அதை எப்படி எழுதிக்குவோம், ரூட் ஆஃப் 13 ஏ கியூ b power 4 c power 5 whole square. Whole square ங்கறப்ப இந்த ரூட் 2 ஸ்கொயர் இது என்னாயிரும். அப்படியே கேன்சல். லெட் இஸ் ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி எழுதலாம், ஹாஃப் இன்டு போட்டு இது இது கேன்சல் பண்ணு. நோ நீட் டு ரைட் இட் சேல்ஸ் யூ கேன் கேன்சல். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மாடுலஸ் ஆஃப் a cube b power 4 c power 5. ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுவோம். அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு நம்ம இந்த மாடுலஸ் வேல்யூ போட்டுக்குவோம். தென் ஃபார் த நெக்ஸ்ட் சம் 289க்கு 17 ஸ்கொயர். ஏன்னா 17 × 17 = 289 சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்து. அதே மாதிரி ஏபி ஹோல் பவர் 4 எப்படி எழுதலாம், ஏபி ஹோல் ஸ்கொயர் 4 வந்து 2 2 நம்ம பிரிச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு பி மைனஸ் சி ஹோல் க்ளோர் இந்த இடத்துல 2. 6 அப்படிங்கறத உள்ள 3-ம் மேல 2-ம் போட்டுக்கிறோம். 4 அப்படிங்கறத உள்ள 2-ம் மேல 2-ம் போட்டுக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்போ மேல எல்லாம் 2 வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் ரூட் நத்திங் பட் ஹாஃப், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அதுக்காக மத்த பவர் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு இந்த 2-ஐ மட்டும் நம்ம வெளியில வச்சுக்கணும். அப்ப என்ன ஆயிடும், இதுவும் இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். சோ ஆன்சர் 17 மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தென் பி மைனஸ் சி ஹோல் யூ. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாடுலஸ் ஃபார்ம் போட்டுக்கணும். இந்த பவர் இங்க என்ன பவர் 4 இருந்ததுன்னா அதுல பாதி 2 இருக்கு. அதே மாதிரி பவர் 6 இருந்ததுன்னா அதுல பாதி 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2ab அப்படிங்கிறப்போ 2 × x × 11 = 22x. 2ab பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் என்ன வரும், 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் என்ன, 121. திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் இஸ் 11 ஸ்கொயர். சோ 121 தென் மைனஸ் 44x. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 22 மைனஸ் 44 பிளஸ் 22x பிளஸ் 121. பிளஸ் 22 மைனஸ் 44 பிளஸ் 22 ஸோ சாரி மைனஸ் 22 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 11 ஹோல் ஸ்கொயர். இங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆரம்பிச்சு பைனல் ஆன்சர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு.
அப்ப இந்த ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். So answer modulus of x minus 11. So this is the answer. Then the next one, x minus y whole square plus 4xy. Here also a minus b whole square. A minus b whole square formula, a square minus 2ab plus b square. Then plus 4xy. A square minus 2ab plus b square plus 4xy. So minus 2xy plus 4xy. என்ன வரும்? Plus 2xy. So x square plus 2xy plus y square. So this is equal to, this is nothing but a plus b whole square. So x plus y whole square. So root 2 square cancel ஆகி cancel modulus of x plus y. Then the last one, this is equal to, இங்க ஒன்னு இது கூட டைரக்டா அப்படி எழுதிக்கலாம். 121 11, 81 9. அதே மாதிரி இதுல பவர்ல பாதி எடுத்துருக்கோம் இல்லையா. இங்க எக்ஸ் பவர் 8, எக்ஸ் பவர் 8னா எக்ஸ் பவர் 4. Then y power 6 na y cube. Then kile x power 4 means x square. Y power 8 means y power 4. So if we cancel this, here you cancel panna. Cancel panna na 11 by 9. Mal enna varum x square. In the plus 2 mal panna enna varum minus 2. X power m par minus. X power m by x power n equal to x power m minus n. இது கேன்சல் அர்த்தம். இந்த பவரை மேல கொண்டு போய் மைனஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலா படி மைனஸ் பண்ணணும். x power m by x power n equal to x power m minus n. So in this way you are writing x square. அதே மாதிரி இது இந்த 3 வந்து கீழே வரும், டினாமினேட்டர் வரும். அப்படி டினாமினேட்டர் வந்துன்னா மைனஸ் 3 ஆகும். சோ 4 மைனஸ் 3 1. சோ தி ஆன்சர் இஸ் திஸ். நவ வி செக் தி ஆன்சர். தென் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒன் 13. ஹியர் ஃபர்ஸ்ட் இஸ் ஆஃப் 1. 13 13 ஆர் 169. 13 இன்டு 13 169, but here 196, I thought 169, so here 14 will come. So the answer should be 14. 14 into 14, 196. So first one 14, here modulus of a cube, b power 4, c power 5, correct. Then the next one 17, a minus b whole square, b minus c whole cube. Then the third one x minus 11. Then the fourth one x plus 5. Then the last x squared by y. No, 11 by 9. So this answer correct, this answer correct, then this one correct, then this one also correct. So now go through all the 5 questions. Thank you, students.